வாங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு பொருளை எடுத்துட்டு பஸ்ஸுக்குள்ள ஏறுவோம். சார் இதுல ராஜேஷ்ங்கிறது யாரு? சார் நான் தான். ஓகே, அடுத்த சீட்டு ரமணி, ரோசி, பூமாரி. அடுத்து ரமணி, ரோசி, பூமாரி யாரு? சார் எம் பொண்டட்டி, எம் பிள்ளைவா பேரு. சரி சார், நீங்க வண்டிக்குள்ள ஒவ்வொருத்தரா யாருங்க? சார் லக்கேஜ் எல்லாம் எங்க ஏத்த? சார் அத பத்தி ஒரு பிரச்சனையும் இல்ல, மேல ஏத்திரலாம். நீங்க மட்டும் வண்டிக்குள்ள யாருங்க? சரி மக்களே, வாங்குள்ள பேக் பேக்க நீனே வச்சுக்கோ. சார் அடுத்தது சூர்யா, ஜோதிகா, சுபின். சார் எங்க குடும்பம் தான் சார். சார் 31, 32, 33 சீட் உங்களுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். இனி எல்லாரும் பஸ்ஸுக்குள்ள ஏறுங்க. சார் லக்கேஜ் எல்லாம் பத்திரம் உள்ள ஏத்திட்டீங்களா? ஆமா சார், சென்னை போனோம்னா இறக்கி எடுத்துக்கலாம். சரி மக்களே வாப்போ, படிய பார்த்து மெதுவா யார் மக்களே? நீலா குட்டி, வாங்க வாங்க போவோம். ரமணியக்கோ அடுத்தல சீக்கிரம் வாங்க. யாருங்கக்கா? சரிம்மா, நாங்க யாருங்க? நீ பிள்ளைய பார்த்து தூக்கிட்டு போ. சென்னை, 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 நாகர்கோவில் டு சென்னை. என்ன பிள்ளைகளுக்கு திங்கிறதுக்கு பண்ட வாங்கினா? ஆமா சூர்யா, வீட்ல இருந்து அதிரசம் முறுக்கு எல்லாம் சுட்டு எடுத்து கொண்டு வந்திருக்கேன். அப்ப சரிக்கோ, பஸ் எடுக்க வரைக்கும் யாராவது ஸ்நாக்ஸ் கொண்டு வருவாள்? வேணா அதையும் வாங்கி வச்சுக்கலாம் பிள்ளைகளுக்கு. எப்போ தம்பி நைட்டு சாப்பாட்டுக்கு எந்த ஊர்ல போய் நிக்கும் வண்டி? சார் மதுரையில போய் நிக்கும், அங்க போய் ஏதாவது சாப்பிடுனா சாப்பிட்டுக்கலாம். போலாம் ரைட். சுபி மக்களே, அம்மா தங்கச்சியை வச்சிருக்காங்கல்ல, பாவம் கஷ்டமா இருக்கும்ல, நீ அப்பா கிட்ட படுத்துக்கோ. சரிங்க இருக்கட்டும், பரவாயில்ல, அவனை மேல தூக்கி விடுங்க. வழியில உட்கார்ந்து இருந்தாமா, அத கால் லேச தெரியாம பட்டுட்டுமா, அதுக்கு போய் அழுதுட்டு இருக்காமா? பிளாஸ்க்ல பால் ஆத்தி கொண்டு வந்திருக்கோ. பாபாவோ, பால் இப்ப ஆறிடு மக்களே. தாரை தாரை, நார்கள் ஒரு கடையில வாங்கினாக்கோ. இந்த பெட்ல போட்டா நான் அவாட்ல தூங்கிடுவா பாத்துக்கோங்க, ஒரு சேரப்படுத்த மாட்டான். எருமை மடு மாதிரி வளர்ந்தாச்சு, உனக்கு பெட்டு வேணுமா? பெட்டு
அதை சாப்பிடுங்க. சரிம்மா சரி, நல்ல புள்ள பூமாரி. சரி மக்களே, லேஸ் பாக்கெட் வாங்கிட்டு வரேன். அம்மா கூட சேட்டை பண்ணாம உட்காந்துருக்கணும், சரியா? சரி சரி. ரமணியக்கா, இட்லி நல்ல சாஃப்டா பஞ்சு போல இருக்கு. அப்படியாம்மா, வீட்ல மாவு அரைச்சது, அத நல்ல பஞ்சு போல இருக்குன்னு நினைக்கிறேன். இட்லி எக்கோ நாளைக்கு திங்கிறதுக்கு பண்டை எதுவும் கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமா, வீட்ல அதிரசம் சுட்டை, முறுக்கு சுட்டை எல்லாத்தையும் ஒரு வாளியில போட்டு கொண்டுட்டு வந்திருக்கேன். நாளைக்கு நம்ம போகும்போது திருட்டே போலாம்ல? ஆமாக்கா, எண்ணெயில பொறிச்சதுன்னா பிள்ளைகளுக்கு எடுதல் தானே. இது வீட்டுல சுட்ட பண்டம்லாம் நல்லா இருக்கும். சரிம்மா, எல்லாரும் சாப்பிட்டு சீக்கிரம் தூங்கும், அப்பதானே காலையில எந்திரிச்சு நம்ம அங்கேயும் சுத்தி பார்க்க முடியும். தூக்கம் வந்தாச்சுல, எல்லாரும் படுங்க. மக்களே, நாங்க தூங்க போறோம், காலையில சென்னை போய் சேர்ந்துருவோம். நீங்க மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப்